அரபு மொழியை இலேசாக கற்றல் என்ற எமது தொடர் பாடங்களில் இது 8வது பாடமாகும். நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தமான பாடங்களில் இது 4வது பாடமாகும். இதற்கு முன்பாடு நாங்கள் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தமான பாடங்களில் முதலாவதாக யஃபஅலு அவன் ஒரு ஆண் செய்கிறான் அல்லது செய்வான் என்பதையும், அதனை அடுத்து வந்த பாடத்திலே லா யஃபஅலு அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் என்பதையும், அதனை தொடர்ந்து யஃபஅலு அவன் ஒரு ஆண் செய்யப்படுகிறான் அல்லது செய்யப்படுவான் என்ற பகுதியையும், அதனை அடுத்து இன்று தற்பொழுது 4வது பகுதியாக லா யஃபஅலு அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் என்பதை பார்க்கின்றோம். லா யஃபஅலு அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான். லா யஃபஅலானி அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்பட மாட்டார்கள். லா யஃபஅலூன அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட மாட்டார்கள். லா துஃபஅலு அவள் ஒரு பெண் செய்யப்பட மாட்டாள். லா துஃபஅலானி அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட மாட்டார்கள். லா யஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட மாட்டார்கள். லா துஃபஅலு நீ ஒரு ஆண் செய்யப்பட மாட்டாய். லா துஃபஅலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்யப்பட மாட்டீர்கள். லா துஃபஅலூன நீங்கள் பல ஆண்கள் செய்யப்பட மாட்டீர்கள். லா துஃபஅலீன நீ ஒரு பெண் செய்யப்பட மாட்டாய். லா துஃபஅலானி நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட மாட்டீர்கள். லா துஃபஅல்ன நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட மாட்டீர்கள். லா உஃபஅலு நான் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டேன். லா நுஃபஅலு நாங்கள் பல ஆண்கள் செய்யப்பட மாட்டோம் என்பதாகும். எனவே இந்த நிகழ்காலம் எதிர்காலம் சார்ந்த இந்த தொடரான இந்த 4 பாடங்களையும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நிகழ்காலம் எதிர்காலம் சம்பந்தமாக அரபு மொழியில் பாவிக்கப்படும் பிரயோகங்களை நிச்சயமாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள்.